ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ஜி பார்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபோர் டே 67 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து நேற்று முடிச்சதுலேருந்து கண்டினியூ ஆகுது. இதில் வந்து அர்ச்சனா கோவப்பட்டு சொன்னாங்க, கத்துனாங்கள்ல என்னோடய அப்பா வந்து இப்போ ஏன் பேசுனீங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கண்டினியூ ஆகுது. ஏன்னா வந்து அர்ச்சனா அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நிஷா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கேப்ரியலா பக்கத்தில் இருக்காங்க. அப்போ வந்து நிஷா மறுபடியும் மறுபடியும் மனுவி கேட்குறா, மன்னிச்சிருக்கா அவர் என்னோட அப்பா மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அர்ச்சனா அப்பயே சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை, உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, ரூம் விட்டு வெளியே போயிட்டாங்க. போய் கிச்சனில் சோம் இருந்தார், சோமை போய் கட்டி பிடிச்சாங்க அர்ச்சனா. அவர் இந்த பக்கம் கேப்ரியலா வந்து நிஷாவை கட்டி பிடிச்சி, சரி அழாதீங்க விடுங்க, நீங்கள் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா போய் சோம்கிட்ட சொல்கிறாங்க, இது என்னடா இது கேமா என்னடா என்ன மாதிரி கேம் விளாண்டுருக்கோம் அப்படி இப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் யார்கிட்ட, சோம்கிட்ட. சோமை நாமினேட் பண்ணதே இவங்க தான். இப்போ சோமை நாமினேட் பண்ணிட்டு சோம்கிட்டே வந்து அவங்களோட பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது இதை விட காமெடி என்னன்னா, சோம் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நிஷாக்கு தெரியாதா அப்படின்னு கோவமாக நிஷாக்கு எதிராக பேசுகிறாரு. சோமுக்கு வந்து அர்ச்சனா தான் அவரை நாமினேட் பண்ணாங்க தெரிஞ்சா சோமு ஷாக் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனா அழுதுட்டு அப்புறம் போயிடுறாங்க அந்த பக்கமாக. அதுக்கப்புறம் ரியோ வந்து அர்ச்சனா கிட்ட மனுப்பி கேட்டார். மனுப்பி கேட்டோன்னா கொஞ்சம் கழிச்சு அர்ச்சனை நல்லா ஆயிடுறாங்க, அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு போகிறாங்க, அங்கே நிஷா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திருப்பி நிஷா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை மன்னிச்சிருக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு. அர்ச்சனா அப்போ கூட அப்போ ஓகே நல்லா ஆகிட்டாங்க அவங்க, சரி பரவாயில்ல விடு விடு அப்படின்ட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்ற டைம் நிஷா சாப்பிட வரல போல். ஸோ அர்ச்சனா ஒருத்தையும் வந்து நிஷாவை கூப்பிட்டு வராங்க. அப்போயும் நிஷா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை மன்னிச்சிருக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு. அதோட ரியோ அர்ச்சனா ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனாங்க. அப்போ வந்து வெளியே மழை பெஞ்சுக்கிருச்சுங்க. மழை பெஞ்சுக்கிருக்கப்போ அர்ச்சனா சொன்னாங்க, இதோ பாருங்கள் அப்பாவே வந்துட்டாரு அப்படின்னு. அவங்க அப்பா வந்து மழை வந்த மழை தான் அவங்க அப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே அங்கே ஒரு நிஷா ஒரு ஓவர் ஆக்டிங் ஒன்று போட்டாங்க பாருங்கள், அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, சத்தியமாக சொல்கிறப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படி. அது சரியான ஓவர் ஆக்டிங் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அர்ச்சனா எப்போயோ சமாதானம் ஆகிட்டாங்க, எத்தனையோ வாட்டி வந்து கூப்பிடுறாங்க. அப்போல்லாம் இன்னும் அழுகி தான் மாழ்த்துக்கிட்டே இருந்து இப்போ மழை கிட்ட போய் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு சரியான ஓவர் ஆக்டிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சண்டை ஒன்று நடந்துச்சு. சண்டைனா பெரிய சண்டை இல்லை, கொஞ்சம் சின்ன சண்டை. என்னென்னா சிவானி கோச்சிக்கிட்டாங்க பாலாஜி கிட்டே. ஏன்னா பாலாஜி வந்து சிவானி வந்து குண்டு ரோபோ அப்படின்னு கூப்பிட்டாரு, அதனால வந்து சிவானி கோச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலாஜி போய் சாரி கூட சொல்கிறாரு, ஆனால் சிவானி அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, கோபமாக இருக்க மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க வந்து என்னாச்சுன்னா, அர்ச்சனா வந்து சோம் வந்து நைட்டு பேசியிருப்பாங்க வெளியே நின்று. அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு ஏன் அர்ச்சனா இவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட நான் நினச்சா ரொம்ப வேறுனே நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஓவராக இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குறாங்களோ எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க கோவம் வந்து நியாயம் தாங்க, ஆனால் இவ்வளோ நேரம் கோவமாக இருந்து அழுது இருந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி எனக்கு லேசாக தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அர்ச்சனா வந்து சோம்கிட்ட சொன்னாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருமா, ஸோ அவங்க அவங்க வாழ்க்கை முழுக்க நினச்சிருந்தாங்களா அவங்க அப்பாவுக்கு இவங்களை பிடிக்காது அப்படின்னே நினச்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் அப்பாவோடைய அந்த பர்ஸை எடுத்து இவங்க கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ திறந்து பார்த்தா அந்த பர்ஸுக்குள்ளே இருந்த ஒரே ஃபோட்டோ அர்ச்சனோட ஃபோட்டோ மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காருன்னு. ஸோ இவ்வளோ பெரிய வழியை உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்பாவை பற்றி பேசினாலே இவங்க திரும்பி திரும்பி பேசினாலே இவங்க வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அழுதுருக்காங்க. ஸோ அவங்க கோவம் அவங்க கத்துனது கொஞ்சம் நியாயமாக தான் எனக்கு படுது. ஸோ நிஷா அந்தளவுக்கு டீப்பாக, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு கேள்வி கேட்டது கூட பரவாயில்ல, இவங்க கேட்ட கேள்வி எல்லாமே அப்பாவை பற்றி அப்படியே கேட்டு போனதுனால அவங்க ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க போல். ஸோ இதாங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் ரோபோவான டாஸ்க் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மனிதர்கள் டீம் வந்து ரோபோ டீமை வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பாலாஜி வந்து சோமுக்கு ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னாக்கா எனக்கு உண்மையில எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெலுங்கில் சொன்னார். அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தெலுங்கு அப்படி சொன்னார், ஆனால் தெலுங்கில் இதுதான் சொன்னார், எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறத தெலுங்கில் சோமை சொல்ல சொல்லிட்டு. அந்த பக்கம் அவருக்கு முன்னாடியே சிவானியும் வந்து சிவானியும் இவங்களும் ரம்யாவையும் வந்து என்ன சொல்ல சொன்னார்னா, சிரிக்க சொல்லிட்டு சோமை திரும்பி கலாய்க்கிற மாதிரி சொல்ல சொன்னார். ஸோ அது பண்ணாங்க. ஸோ சோம் இதை சொல்ல பதிலுக்கு சிவானியும் ரம்யாவும் அவரை திருப்பி கலாய்க்க அப்படியே பண்ணிட்டு இருந்து செம காமெடி இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் ஆரி ரமேஷ் கொண்டு கொடுத்தாரு, என்னென்னா வந்து மாப்பு எனக்கு நீ காப்புன்னு சொல்லிட்டு கிளி 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 என்னமோ பண்ண சொன்னார். அதுவும் ரமேஷ் பண்ணார், அதுவும் பார்க்க செம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலாஜி ஒன்று பண்ணார், ஏன்னா சோமை வந்து சிவானி முன்னாடி நிற்க சொல்லி என்னென்னா சோம்கிட்ட வந்து சில கேள்வி கேட்டார், உங்கள் முன்னாடி இருக்க ரோபோ அதான் சிவானி, சிவானி வந்து
குண்டா இருக்காங்களா உள்ளியா இருக்காங்களா ஸ்கேன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னார். குண்டுன்னு சொன்னதுக்கு தான் சிவனி கோவமாகவே ஆனாங்க. இவர் திருப்பி யாரையே சொன்னோன்னே சிவனி கோவமாயிட்டாங்க. கோவமாயினோட இவர் பாலாஜி சொல்கிறாரு, சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி சிவானியை கலாய்ச்சாரு. அதோட சிவானி சிரிச்சுட்டாங்க. ஸோ அதோட அவங்களோட ஸ்டார் ரெண்டு ஸ்டார் எடுத்துட்டாங்க. ஸோ சிவானியை டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட சிவானி கோவமாக போயிட்டாங்க. போனோன்னு ரியோ சொல்கிறாரு, போய் பாலாஜி பாலாஜிகிட்ட சொல்கிறாரு, பாலாஜி போய் அவர் சிவானி கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அப்பயும் பாலாஜி சொல்கிறார், இது டாஸ் தானே ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாலாஜி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து பாலாஜி வந்து சோம்கிட்ட சொல்கிறாரு, சோம் நீங்கள் வந்து அர்ச்சனா வந்து பாசி ரோபோ பீ கூல் அப்படின்னு சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறார். உடனே அர்ச்சனா மூஞ்சி கோவமாகுது. அது உடனே பாலாஜி கவனிச்சிட்டாரு. கவனிச்சோடனே என்னென்னா, சரி சரி பாசி ரோபோன்னு வேணா சும்மா ரோபோ பீ கூல் ரோபோ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சோம் சரி பீ கூல் ரோபோ அப்படிங்கிறாரு. ஆனால் அப்பயும் அர்ச்சனா கோவமாகி கண்ணில் கலங்கி கண்ணீர் வந்து வடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்தளவுக்கு கோவமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலாஜி பார்த்துட்டு, சரி சோம் நீங்கள் இதை விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இவங்கள இந்த அர்ச்சனா ரோபோவை நீங்கள் வந்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஏன்னா அவர் தெரியுது அவன் கோவமாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாரு. சோம்கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு போனாலும் சோம் வந்து சரி அக்கா ஃப்ரீயாக விடுங்கன்னொன்னு அர்ச்சனா சொல்கிறாங்க, எனக்கு இந்த வார்த்தையை கேட்டால் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லவேல பாலாஜி அந்த இடத்துல வந்து அர்ச்சனாவை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டார். இல்லைனாக்கா பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பால் அந்த இடத்துல கரெக்டான ஒரு வேலையை பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆரி வந்து கேப்ரியலோட பேசியிருந்தாங்க. அப்போ வந்து அவர் ரொம்ப சீரியஸாக பேசியிருந்தார் ஆரி. அது கேப்ரியலை கோவப்பட வைக்கணும் அப்படிங்கிறக்காக பேசியிருந்தார். எதை பற்றி பேசுனாங்கன்னா, கேபி நீங்கள் ஃபேவரிசம் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் சோம்க்கு கால் சோம் ஃபோன் பேசுனாலும் ஏன் காலை நீங்களாக வச்சீங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நான் ஃபேவரிசம் பண்ணலை, நீங்களே ஃபோன் பண்ணியிருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேப்ரியலை சொல்கிறாங்க. ஆனால் ஆரி அதை ஒத்துக்கலை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணாங்கல்ல, சோம் கேப்ரியலாக் பண்ணார், அதே மாதிரி கேப்ரியல சோமுக்கு பண்ணாங்க. ஸோ மாறி மாறி பண்ணனால யாரும் அதை ஒத்துக்கல அந்த காரணத்தை. ஸோ அவர் திருப்பி இதை சொல்லிவிட்டு, நீங்கள் அன்ஃபிட்டு கேப்ரியலா, ஏன் நீங்கள் இப்படி ஃபேவரேட்ஸ் பண்ணுறீங்க அன்ஃபிட்டு அப்படி இப்படின்னு அன்ஃபிட்னு சொல்லியே வந்து கேப்ரியலா வந்து கோவமாக்க பண்ணார். ஸோ கேப்ரியலாக கோவமானாங்க அது தெரிஞ்சு. ஆனால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க கேப்ரியலாக. ஸோ அந்த இடத்துல கேப்ரியலா வந்து நல்லா பொறுமையாக பண்ணாங்க, நல்லா நிதானமாக அந்த டாஸ்க் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் என் டாஸ்க் முடிஞ்சிருது. ஸோ வந்து பாலாவோட டீம் வந்து மொத்தமாக 3 ரூபாய் டிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த டாஸ்க் இந்த டாஸ் அப்படியே அது உள்டாக மாறுது. ஸோ அர்ச்சனா டீம் மனிதர்கள், பாலா டீம் ரோபோக்கள் மாறுது. ஸோ இப்போ அர்ச்சனா டீம் வந்து 3 ரூபாய்க்கு மேலே டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அர்ச்சனா டீம் பேசிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது நிலமை. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, இந்த டாஸ்க்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோடனே பாலா சிரிச்சிட்டாருங்க. ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே பாலா சிரிச்சிருவார். ஸோ பாலாஜிஸ்க்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டார் போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த டாஸ்க்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அர்ச்சனா வந்து சிவானிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து மனிதர்களானோடனே ரோபோஸை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சாதாரணம் சொன்னாங்க, அது மிகப்பெரிய கோபத்தோடு சொன்னாங்க, அது நல்லா தெரிஞ்சு. ஸோ ஏன் இவ்வளோ அன்பு கொடுக்குறவங்க வந்து இப்படி வந்து வச்சு செய்யலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன அவசியம்னு நினச்சி பாருங்கள். டாஸ்க்கு தான் பண்ணாங்க, அதுவும் அவங்க பாலா டீம் பெரும்பாலும் ரொம்ப காமெடியோடு வச்சு தான், காமெடியாக வச்சு தான் இந்த டாஸ்கில் அவங்க பண்ணாங்க, ரோபோஸ்க்கெலாம் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்லாம். ஆனால் அப்படி இருந்து அவங்க அர்ச்சனா இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது ஒரே காரணம் தான், நிஷானால் தான். நிஷானால் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அதான். ஆனால் அதனால மற்ற எல்லாரையும் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற அந்த கோபம், ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க, அன்பு கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாலாஜி அவுட் ஆகிட்டாரா. அதுக்கப்புறம் பாலாஜியோட இன்னொரு ஹார்ட்டையும் எடுத்துடுறாங்க. ஸோ பாலாஜி டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷாவையும் ஈஸியாக டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இவர் நம்ம ஆஜித்தையும் டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அர்ச்சனா டீம் டக்கு டக்கு டக்குன்னு மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க. 3 ரோபோஸில் டக்குன்னு டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, பாலா நிஷா ஆஜித்னு. ஆனால் என்னென்னாக்கா, பாலா டீம் இந்த டாஸ்க்கை பண்ணப்போ அவங்க கொடுத்த ரோபோஸ்க்கு அவங்க கொடுத்த டாஸ்க்கை வந்து செம்ம காமெடியாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஆனால் அர்ச்சனா டீம் வந்தோடனே என்னாச்சுன்னா, ரொம்ப ரொம்ப சீரியஸாக பண்ணாங்க. அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் கூட இல்லை, சரியான சீரியஸாக அவங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயே ரொம்ப சீரியஸாக பண்ண மாதிரியே தெரிஞ்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணதுக்கான காரணம் அவங்களுக்கு பழி வாங்கணும், அதுதான் அவங்களோட நோக்கம். ஸோ அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ சீக்கிரமாக டிஃப்யூஸ் பண்ண முடிஞ்சு 3 ரோபோஸை. ஸோ அது வந்து ஒரு வியூவர்ஸாக நமக்கு பார்க்குறப்போ அது வந்து என்டர்டெய்னிங்காக இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் ஒரு கேம்னு நம்ம பார்த்தாக்கா அது சூப்பராக தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னொரு சைடு நம்ம பார்த்தோன்னா, பாலா டீமும் ரோபோவாக இருந்தப்போ அவ்வளோ சீரியஸாக இல்லை. பாலா நிஷா குறிப்பாக ஆஜித், ஆமாம், 3 பேர் தான் சொல்லணும். ஏன்னா பாலா வந்து ஸ்டார்டிங்னு சீரியஸ்டாரு, அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக சீரியஸாகவே இல்லாத மாதிரி தான் இருந்தார். இன்னொரு பக்கம் நிஷாக்கு வந்து அர்ச்சனா வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் அடித்தாங்க. என்னென்னா, நிஷா ஏற்கனவே சோகமாக இருக்காங்க, அர்ச்சனா மனுஷா கஷ்டப்படுத்தோம் அப்படின்னு. ஸோ அந்த அப்பா மேட்டரே திருப்பி கொண்டு வந்து நிஷா உடைச்சாங்க. ஸோ அது சரியான கிரிமினலான ஒரு வேலையாக இருந்தாலும், ஆனால் கேம் படி பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க பண்ணாங்க. ஸோ அது பண்ணோடனே நிஷா ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க.
ஸோ என்ன தான் அர்ச்சனா வந்து நான் அந்த மேட்ரை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க மறக்கலைங்க, அது இன்னும் அவங்க மனசில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஜித்லாம் சர்வசாதாரணமாக டிஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க நீங்கள் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் குறிச்சா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் பப்ஜி பார்ட்டி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.